ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஒரு பெட்ரோல் பங்கோட டீலரோ இல்லை பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற ஒரு ஊழியரோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த பிறகு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கை எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரே பெட்ரோல் பங்க்ல தான் பெட்ரோல் போடுவாங்க, எக்கானமி ஸ்பீடில் தான் பைக்கை ரைட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு மைலேஜ் ரொம்ப குறைவாக கிடைக்கும். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? அவங்க பெட்ரோல் ஃபில் பண்ற பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஏதாவது ஏமாத்து வேலை நடக்கலாம். இதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்டலயும் கொடுக்கறேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கட்டாயமா அந்த வீடியோவை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்க எங்கயாவது பெட்ரோல் போடும்போது ஏமாந்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அந்த கமெண்ட்டை பார்க்கற மத்த வியூவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஏமாறாம இருக்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களை எந்த பெட்ரோல் பங்க்லயும் ஏமாத்த முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீட்ல இருந்தபடியே 0 ரூபீஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வயது வரம்பு எதுவும் தேவை கிடையாது. ஹவுஸ் வைஃப், காலேஜ் ஸ்டூடண்ட், ரிட்டையர்டு பர்சன் எல்லாருமே சம்பாதிக்கலாம். மாசம் 15,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் லைஃப் டைம்ல நம்ம சம்பாதிக்கலாம். இந்த ஜாப் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டதுதான். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் மீட்டிங்ல இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க. முதல் விஷயம், பெரும்பாலான பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும் பொழுது டிஸ்பென்சர் நாஸில் லாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியே பெட்ரோல் போட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டாப் பண்ற வரைக்கும் அவங்க கையாலேயே அழுத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஏர்லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க கையால தான் நாஸில் லாக் பண்றதால ஃபுல்லா லாக் பண்ண மாட்டாங்க, பாதி தான் அழுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாதி அழுத்துறதால ப்ராப்பரான ஃபியூல் ஃப்ளோ இருக்காது. ப்ராப்பரான ஃபியூல் ஃப்ளோ இல்லைனாலே நமக்கு வர வேண்டிய பெட்ரோல்ல சிறிய அளவு பெட்ரோல் அப்படியே மிஷின்லயே தங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் ஒன்னு நடத்துனாங்க. அந்த ஆய்வுல டிஸ்பென்சர் நாஸ்ல அப்படியே லாக் பண்ணி டேங்க்ல வைக்காம நாஸ்ல அப்படியே கையிலேயே அழுத்தி பிடிச்சி தான் பெட்ரோல் போட்டாங்க. இந்த ரிசர்ச்சோட எண்ட்ல என்ன தெரிய வந்ததுன்னா இந்த மாதிரி பெட்ரோலோ இல்ல டீசலோ போடும் பொழுது 10 லிட்டர் பெட்ரோல்ல ஏறக்குறைய 200 ml பெட்ரோல் நமக்கு குறைவா கிடைக்கிறதா தெரிய வந்திருக்கு. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னா பெட்ரோல் போடும் பொழுது பெட்ரோல் போடுறவங்க கிட்ட டிஸ்பென்சர் நாஸ்ல லாக் பண்ணி அதை அப்படியே டேங்க்லயே விட்டுற சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா நாஸ்ல் கட் ஆஃப் ஆன பிறகு அந்த நாஸ்ல ரிமூவ் பண்ண சொல்லுங்க. இந்த மெத்தட்ல நாம பெட்ரோல் போட்டோம்னா கண்டிப்பா பெட்ரோல் லாஸ் இருக்காது. சோ இனிமே பெட்ரோல் போடும் பொழுது இந்த மெத்தட்ல பெட்ரோல் போட சொல்லுங்க. இத சொல்றதுக்கு நம்ம கிட்ட உரிமையும் இருக்கு. அதே மாதிரி இந்த மெத்தட்ல பெட்ரோல் போடுறது அவங்களுக்கும் ஈஸி தான். சோ நாம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. ஒருவேளை பெட்ரோல் போடுறவர் நாஸ்ல இருந்து கையை எடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ இல்ல அந்த பெட்ரோல் போடுறவர் ஏதோ ஒரு வகையில உங்களை ஏமாத்தினாலோ அந்த பெட்ரோல் பம்போட மேனேஜர் கிட்ட அவரை பத்தி நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா அந்த பெட்ரோல் கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவரை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு சில பெட்ரோல் ஸ்டேஷன்ல வழக்கத்தை விட பெரிய டிஸ்பென்சர் பைப்பை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்பென்சர் பைப்போட லெங்க் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா பெட்ரோல் போடும் பொழுது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் பைப்லயே தங்கிரும். இப்போ நாம பெட்ரோல் போட்டு முடிச்ச உடனே பைப்ல தங்கின அந்த கொஞ்சம் பெட்ரோல் அப்படியே பம்ப் டேங்க்கு ரிட்டர்ன் போயிடும். சோ இதனால நமக்கு தான் குறைவான பெட்ரோல் கிடைக்கும். ஆனா மீட்டர்ல பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு காசு கொடுத்தோமோ அதுக்கு கரெக்டான அளவுல பெட்ரோல் வந்த மாதிரி தான் காட்டும். சோ எப்படி பார்த்தாலும் லாஸ் நமக்கு தான். ஆனா டீலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும். சோ இனிமே நீங்க பெட்ரோல் போடுற பெட்ரோல் ஸ்டேஷன்ல டிஸ்பென்சர் பைப்போட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்ததுன்னா அங்க பெட்ரோல் போடுறதை நிறுத்திட்டு வேற எங்கேயாவது பெட்ரோல் போடுறதை வழக்கப்படுத்திக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா பண்ற ஒரு ஏமாத்து வேலை தான். இந்த தப்பை பெரும்பாலான பெட்ரோல் பங்க்ல பண்றாங்க. அண்ட் இது மூலமா நிறைய லாபமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா பெட்ரோல்ல கலப்படம் பண்றது தான். ஒரு சில பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் கூட நாப்தா அப்படின்ற சீப்பான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு எரிபொருளை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி அதை விற்பனை பண்றாங்க. நாப்தா அப்படின்ற இந்த கெமிக்கல் பெட்ரோல் டீசல் எடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது தான். ஆனா இந்த நாப்தாவை நம்ம பைக்லயோ இல்ல கார்லயோ பயன்படுத்துறதுக்கு உகந்தது கிடையாது. சோ இதனால கலப்படம் பண்ற பெட்ரோல் பங்கை ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஏரியால மத்த பெட்ரோல் பங்கை விட கலப்படம் பண்ற பெட்ரோல் பங்க்ல நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்க பைக்ல மைலேஜ் ரொம்ப கம்மியா கிடைக்கும். உங்க பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் சீரா இருக்காது. முக்கியமா பெட்ரோலோட கலரும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த பெட்ரோல் பங்க்லனா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் போடுறத அறவே தவிர்த்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னா ஒரு சில பெட்ரோல் பங்கோட டிஸ்பென்சிங் மிஷின்ல இன்டெகிரேட்டட் சிப்பை பயன்படுத்தி குறைவான பெட்ரோல் டீசல் வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதுவும் குறிப்பா பெரும்பாலான மக்கள் எந்த அமௌண்ட்ல பெட்ரோல் டீசல் போடுறாங்களோ அதுல ஒரு 3-5% பெட்ரோல் டீசல் குறைவா வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு நாம அதிகமா 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இந்த மாதிரி பிரைஸ்ல தான் பெட்ரோல் டீசல் போடுவோம். இந்த மாதிரி போட்டோம்னா கண்டிப்பா 5% பெட்ரோல் டீசல் நமக்கு
கிடைக்காமலே போயிடும். அதாவது இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம்னா கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு பெட்ரோல் நமக்கு கிடைக்காமலே போயிடும். வெறும் 950 ரூபாய்க்கு தான் நமக்கு பெட்ரோல் கிடைச்சிருக்கும். ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட மாதிரி தான் காட்டும். இது எல்லாமே அந்த இன்டெகிரேட்டட் சிப்போட வேலை தான். ஸோ இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும்னா பெட்ரோல் போடும்பொழுது 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி ரவுண்டான அமௌண்ட்டில் போடாமல் 120 ரூபாய் 130 ரூபாய் இல்லை 230 ரூபாய் இந்த மாதிரி அன்ஈவனான அமௌண்ட்டில் பெட்ரோல் டீசல் போட்டோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த இடத்துல சில பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் டீசல் போய் அவங்க ஏன் எடுக்க போகிறாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்தாலுமே அதில் என்ன பெருசாக லாபம் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1000 கணக்கான பெட்ரோல் டீசல் விற்பனை ஆகுது. ஸோ இதை வச்சு பார்த்தாலே ஒரு நாளைக்கு டசன் கணக்கில் பெட்ரோல் டீசலை நம்ம கொடுக்குற காசிலிருந்து அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணுற அந்த பெட்ரோல் பங்க்கில் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறாங்கன்னு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேயே கம்ப்ளைண்ட் புக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்குக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்பொழுது அதுக்கான தக்க நடவடிக்கைகளை எடுப்பாங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே கம்ப்ளைண்ட் புக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெட்ரோல் கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். கடைசியாக என் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு முறை பெட்ரோல் டீசல் போடும்பொழுது ஜீரோலேருந்து போடுறாங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அமௌண்ட்டில் தான் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். முக்கியமாக பெட்ரோல் டீசல் போடும்பொழுது நடுவில்லாம் பேச்சு கொடுக்காதீங்க. பெட்ரோல் டீசல் போட்டு முடித்த பிறகு காசு கொடுக்குறதோ இல்லை பேசுகிறதோ வச்சுக்கோங்க. பெட்ரோல் டீசல் போடுறதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் பெட்ரோலோ இல்லை டீசலோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றவே முடியாது. அதே மாதிரி நம்மளும் பெட்ரோலோ இல்லை டீசலோ போடும்பொழுது அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நமக்கு தான் பெட்ரோலோ இல்லை டீசலோ ஃபில் பண்ண போகிறாங்கன்னா அப்போவே ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோலோ இல்லை 2 லிட்டர் பெட்ரோலோ தான் போடுவாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே நீங்கள் சில்லறலாம் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரில் பெட்ரோலோ இல்லை டீசலோ போடுவாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்களே எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காரில் இருந்து இறங்கி நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பெக்டை கொடுங்க. இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், என்னோட நோக்கமும் இந்த வீடியோவோட நோக்கமும் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிற எல்லா டீலர்களும் இல்லை பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற எல்லா ஊழியர்களும் கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ தப்பு பண்ணுற வழிகள் இருந்தாலுமே செய்கிற தொழிலை தெய்வமாக மதித்து உண்மையாக வேலை பார்க்குற டீலர்களும் இருக்காங்க, ஊழியர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா ஏமாத்துற டீலர்கள்கிட்ட இருந்தும் ஏமாத்துற ஊழியர்கள்கிட்ட இருந்தும் நம்ம மக்களை பாதுகாப்பாக இருக்க வச்சுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் உஷாராக இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.